கலர் அதான் ப்ரோ. கேஜிஎஃப் இந்த கனடா இண்டஸ்ட்ரியா இப்போ ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன். கலரே ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். கப்சா நல்லா இருக்கு, எல்லாருமே பாருங்க. சிவராஜ் குமார், உபேந்திரா, உபேந்திரோட எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க பாக்கலாம், எல்லாருமே பாருங்க. ஸ்ரேயா நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கலர் அதான் ப்ரோ. கேஜிஎஃப் இந்த கனடா இண்டஸ்ட்ரியா இப்போ ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். கலரே ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃபைட்ஸ்லாம் மாஸ் ப்ரோ, ஃபைட்ஸ்லாம் இல்லை ப்ரோ. அவங்களாம் எனக்கு பிடிக்காது. அவ்வளோ பிடிக்காதுலாம் சொல்ல, எனக்கு அவ்வளோ தெரியாது அவங்களாம் யாரும். சுதீப் மட்டும் எனக்கு தெரியும், சுதீப் மட்டும் பார்ப்பேன். வர மாட்டேன் ஸ்ரேயா, ஸ்ரேயா படம் அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. சிவாஜி படம் தான் பார்த்துருக்கேன், அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இருந்து இதை பார்க்கலாம். அவங்களால நான் படம் பார்க்கல. மியூசிக் ரவி பசுர் போட்டிருக்காரு. கிட்ஸு குழந்தைங்களுக்கு தெரில ப்ரோ, அது எந்தஞ்சி நம்மளால ஒரு 20 மேலே இருக்கலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேன் இண்டியா படம் ப்ரோ. இப்போ ஒரு 3-4 வருஷம் பேன் இண்டியா ரொம்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க படத்தை. எல்லாருமே கேஜிஎஃப் வந்துலேருந்து, கேஜிஎஃப் காந்தாரா அந்தமாதிரி வந்துலேருந்து, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் விக்ரம் வந்துலையும் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து தான் இருக்கு. காந்தாராக்கு தப்பு கொடுக்காங்க, காந்தாராக்கு தெரியல ப்ரோ. 3 கனடா சூப்பர் ஸ்டார் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. உபேந்திரா, சிவராஜ்குமார், சுனித், கிச்சா, சுதீப், 3 பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கப்சா பார்க்கும்போது இல்லை, டார்க்காக இருக்குது படம் பார்க்க. நல்லா 1940s நினைக்கிறேன். கேஜிஎஃப் மாதிரி இருக்குது பார்க்க, சூப்பராக இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ம், நல்லா இருக்குங்க. ஸ்ரேயாவோட ரோல் எப்படி இருக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க? ம், நல்லா இருக்குங்க. கேஜிஎஃப்ல அந்த ஹீரோ எவ்வளோ ரோல் பண்ணாலும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. அது ஃபுல்லாக இதுவும் நல்லா தான் இருக்குது.